அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு நிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறதில்ல, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டேட் அவர் டே சீசன் 3 கிராண்ட் ஃபினாலே விலாக் தான். இது வந்து சென்னையில் பூந்தமல்லியில் வச்சு நடந்தது. சுந்தர் ஸ்டுடியோனுங்கிற ஒரு ஸ்டுடியோவில் வச்சு தான் நடந்தது. இது July 23 அன்னைக்கு இந்த காம்படிஷன் நடந்தது. 20 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 60 பேரை ஃபைனல்ஸ்க்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காம்படிஷன் வந்து நாகர்கோயில் விஜயதா மண்டபத்தில் வச்சு நடந்தது. அந்த வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாகர்கோயிலில் நடந்த காம்படிஷனில் வந்து நான் ஃபஸ்ட் ரன்னரப்பாக செலக்ட் ஆயிருந்தேன். இதுதான் சுந்தர் ஸ்டுடியோட என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் லாட்டெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்தோம். 60 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்ததுனால 20 பேரை பிரித்து 3 பேட்சாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து லாட் சூஸ் பண்ணணும். எனக்கு லாட் நம்பர் 2 கிடச்சிது, 2வது பேட்ச் எனக்கு. இது டிவி ஷோனுங்கிறதுனால மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மேக்கப் வந்து கொஞ்சமாக போடணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக மேக்கப் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஷோ வந்துட்டு கலைஞர் டிவியில் August 14 அன்னைக்கு ஈவினிங் டெலிகாஸ்ட் ஆச்சு. எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. இதுதான் காம்படிஷன் நடந்த செட்டு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு குக் வித் கோமாளி செட் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் டிவியில் தான் வந்து நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிவி ஷோ. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபைனல்ஸ்க்கு செலக்டாக இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருந்தது, என்ன இன்க்ரீடியண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. இது வந்து அங்கே பேர் வச்சு பிரிண்ட் பண்ணி ஒரு ஏப்ரான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பாத்திரம்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு குக்கர், ஒரு ஃப்ரை பேன், ஒரு கடாய், அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்ட்ரா பாத்திரம், ரெண்டு கிளாஸ் பவுல் எக்ஸ்ட்ரா, ரெண்டு பிளேட்டு, ஒரு கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரண்டி, இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா பொருளும் இருக்காது அங்கே. அங்கே இருக்கிறத வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். அதுதான் அங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. வந்து என்னென்ன பொருள் இருக்கும் அதை வந்து ரீட் பண்ணுவாங்க. நம்ம எதெல்லாம் மிஸ்ஸிங்கோ அதை நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமு. குரேஷியும் இன்னொரு ஒரு லேடியும் தான் வந்து ஆங்கராக வந்திருந்தாங்க. ஜட்ஜ் வந்து தாமு சாரும் இன்னும் 2 செஃப்பும். இது வந்து காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம். இப்போ வந்து எங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் போய் எடுக்க போயிட்டோம். அங்கே வந்து எல்லா பொருளுமே இருக்காது. அந்த டைம் வந்து 1 hour தான் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டர், ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு டெசர்ட் மூணுமே பண்ணணும். ஸ்டார்டரும் டெசர்ட்டும் நம்மளோட சாய்ஸ், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மெயின் கோர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து குலுக்கல் முறையில் நம்ம வந்து எதை நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம பண்ணணும். எனக்கு மீனும் வெண்டைக்காயும் உள்ள காம்பினேஷன் வந்தது. நான் அதை வச்சு வெண்டைக்காய் மீன் குழம்பு நாகர்கோயில் ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நிறைய திங்ஸ் இருக்காது. கடல் எண்ணெய் தான் இருந்தது, தேங்காய் எண்ணெய் இல்லை, அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அந்த மாதிரி தேங்காயெல்லாம் உடைக்காமல் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். 20 பேருக்கு வந்து 4 மிக்ஸி தான் மொத்தமே. எனக்கு யாரோ வாஷ் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. கவுண்டர் டாப்பில் சிங்கும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வாஷ் பண்ணி வாங்குறதுக்கே எனக்கு நல்ல டைம் எடுத்துச்சு. மீனுக்கே எனக்கு மிக்ஸி ஜார் இல்லாமல், சின்ன ஜார் இல்லாமல் நான் பெரிய ஜாரில் தான் அரைச்சேன். இது வந்து குரேஷி வந்து என்கிட்ட பேசின கொஞ்சம் கிளிப்ஸ் தான். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த செட்டில் நீங்கள் தான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க, உங்களோட ஏஜ் என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து எங்கள் பேட்ச்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்ச்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக சுரேஷ் சக்கரவர்த்தி, சுரேஷ் தாத்தா வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து பிரிஞ்சால் வச்சு ஒரு ஸ்டார்டரும், திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் வந்து டெசர்ட்க்கும் வச்சுருந்தேன். மீன் குழம்பு நாகர்கோயில் ஸ்டைல் வந்து மெயின் கோர்ஸ்க்கு வச்சுருந்தேன். இது வந்து டேஸ்ட் பண்ணுற டைம். சாப்பாட்டில் ஏதாவது குறை அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நம்மள்ட்ட ஸ்பூனில் கொடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்கிட்ட கூட அப்படி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து மீன் குழம்புல கொஞ்சமாக உப்பு கூடிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு 6-7 பீஸாவது நம்ம வீட்டில் சமைப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி வெறும் 3 பீஸாவது ரொம்ப சின்ன பீஸ் வச்சு சமைத்தேன். அதனால் கொஞ்சம் உப்பு கூடிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் வந்து துருவி இருக்காது, நம்மளாக தான் கத்தி வச்சு இது பண்ணி அரைச்சி எடுக்கணும். அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதனால் அதுவும் இல்லாமல் அங்கே பாஸ்மதி ரைஸ்லாம் இருக்காது. இடையில இடையில குரேஷியும் தாமு சரும் ஒவ்வொரு டேபிள்லையாக போய் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு. குரேஷி இருந்தனால எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இங்கே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 3rd பேட்சில் உள்ள வீடியோஸ் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இதில் மாஸ்டர் செஃப்பில் உள்ள கண்டஸ்டன்ட் சசியம்மா வந்திருந்தாங்க.
அது அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் இட் ஈஸி, பிரின்சஸ் கிரியேஷன், பானுஸ் கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஹேமாஸ் டைரி, இந்த மாதிரி நாலஞ்சு யூடியூபர்ஸும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh, செகண்ட் ப்ரைஸ் வந்து 60,000, தேர்ட் ப்ரைஸ் 40,000 சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் செஃப் கண்டஸ்டன்ட் சசி அம்மாவுக்கு தான் கிடச்சிது. செகண்ட் ப்ரைஸும் ஒரு லேடி கிடச்சிது, தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு அண்ணா கிடச்சிது. அவங்கெல்லாம் எந்த ஊர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதே மாதிரி இதில் 13 வயசு பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட் டேபிளில் நிற்கிறதா அந்த 13 வயசு பொண்ணு, அவளும் உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாள். அதுமாதிரி ப்ரெக்னென்ட் லேடி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தணுங்கிறதுனால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் டிக்கெட்டுக்கெலாம் வந்து அவங்களே வந்து மணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ரூமும் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 6:30 வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்கள் வந்து ஸ்டுடியோக்கும் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தது, பூந்தமல்லியிலே தான். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து 6:30 கூப்பிட்டு 7:30 கிட்ட தான் வந்து பஸ்ஸே கிளம்பிச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க, ரெண்டாவது நம்ம கூட வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லாமே அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. மார்னிங் வந்து 9:00 வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுக்கு வந்து 11:40 கிட்டே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து அந்த ஸ்டுடியோ வந்து செட் பண்ணவே செஞ்சாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சாங்க. 11:40 2:30 வரைக்கும் ஃபஸ்ட் பேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3:00 போயிட்டு எங்களுக்கு வந்து முடிகிறதுக்கு வந்து 5:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து 6:30 கிட்ட ஆகி 9:30 தான் முடிஞ்சுது. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்து முடியும் போது கரெக்டாக 10:00 ஆகிடுச்சு. லாஸ்ட்லாம் வந்து ப்ரைஸ் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்னிங் 6:30 அங்கே வந்து ரெடி ஆகி போனது, அதனால் சரியான டயர்டு. இன்னும் நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் வந்து சுத்தமாக தீந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து 7:00 இடையில போய் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இடையில போய் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் வந்து டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அன்றைக்கி வந்து டே வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே வந்து கொஞ்சம் இதாக இருந்த ஆச்சரியமாக இருந்தது. நானாக 3 dishes வந்து 1 மணி நேரத்தில் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அது புது பிளேஸ், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து அது புது பிளேஸ் தான். எல்லோரும் அவங்கவுங்க கிச்சனில் தான் வந்து பழகியிருப்போம். ஆனால் வந்து இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய இது இருக்காது, பாத்திரம் இருக்காது. அதுலேயும் 3 dishes வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம்தான். எல்லாருக்குமே அது வந்து கஷ்டமான விஷயமும் கூட. இந்த காம்படிஷனில் வின் பண்ணல அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து துளி அளவு கூட வருத்தம் இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் வந்து இந்த தேர்ட் ப்ரைஸ் வாங்கினான்னா இவங்களுக்கு வந்து மிக்ஸி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிஃப்ட் வவுச்சர், அதுக்கப்புறம் வந்து கேஷ் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து சசியம்மா வந்து ப்ரைஸ் வாங்கினதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. இன்ஷால்லா இனி இதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷால்லா இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் ஃபஸ்ட்டு காம்படிஷனுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன், சிக்கன் மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா பேக், அதுக்கப்புறம் எங்கள் ஒரு ஸ்டைல் மட்டன் ரவா பிரியாணி, அதுக்கப்புறம் செட்டிநாடு காடை பெப்பர் ரோஸ், அதுக்கப்புறமா இப்போ காம்படிஷனில் செஞ்சுருந்த நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம், அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சால் வச்ச அந்த ஸ்டார்ட்டர், எல்லாத்தோட வீடியோஸுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். Thank you.
இவங்க தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க. என்னால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல, என்னால் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. அதனால் அந்த விலாகை வந்து இதோட முடிச்சிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிஃபாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.